வணக்கம். இன்றைக்கி வந்து 200 வாட் பிஎல்டிசி மோட்டார், கிணத்துக்கான மோட்டார். இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ணது. இப்போவுமே அதுவாக ரிப்பேர் வந்ததில்ல, 3 வருஷமாக கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருந்தது. என்ன ரீசன்னா, இந்த டாப் கேப் வந்து பார்த்திங்கன்னா, இது கிணறு கொஞ்சம் டேமேஜான கிணறு கரை. டாப் கேப் மேலே கல் விழுந்து கேப் வந்து உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், கிராக் ஆகிருக்கிறது. இது கிராக் ஆனோடனே தண்ணி உள்ளே போயிட்டு மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. பிஎல்சி மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு சீக்கிரமாக போகணும். இதில் 3 இயர்ஸ் ஓடிட்டு இருந்தது மதர் போர்டு. இந்த போர்டு எந்த கம்ப்ளைண்டும் இது வரைக்கும் வரல. இப்போ தண்ணி போனதுனால கம்ப்ளைண்ட்டு, வாட்டர் ஷீல்டு, ஆயில் ஷீல்டு ப்ளஸ் பேரிங்கு போர்டு எல்லாமே போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த கேப்பும் உடஞ்சதுனால கேப்பு ப்ளஸ் கேபிள் எல்லாமே புதுசாகவே மாற்றி கொடுத்துடலான்ட்டு கஸ்டமருக்கு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேபிள் புது செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் டாப் கேப்பு. இன்னும் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணல, ஃபுல்லாகவே ஓரிங் வச்சு கேபிள் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிடணும். இது மதர் போர்டு, புது மதர் போர்டு, எஸ்கே பேரிங்கு, ஆயில் சீல்டு, வாட்டர் சீல்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். ஆயில் இருக்குது, கெர்லோஸ்கர் பிராண்ட் ஆயிலு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு, இன்னும் சென்டர் ஷாஃப்ட் மேக்னெட்னு செக் பண்ணல. இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாகவே. இந்த பேரிங்கை ரிமூவ் பண்ணணும். 203 பேரிங் இந்த இடத்துல இருக்குது, அது ரிமூவ் பண்ணிட்டோம். உள்ளே ஃபுல்லாக தண்ணி போனதுனால வைண்டிங் ஃபுல்லாகவே பூரா துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஃபுல்லாகவே எல்லாம் சீட்டு ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணோம். எப்படி ரெண்டாவதுன்னு பார்ப்போம். அதில் சீல்டெல்லாம் வெளியே எடுத்துட்டோம். கம்ப்ளைண்ட்டு வராமையே இருந்தது. 3 ஏக்கருக்கு வந்து சப்ளை பண்ணது அந்த மோட்டார். ஒரு 25 அடி கிணறு. 2021 ஸ்டார்டிங்கில் பண்ணி கொடுத்தோம். இது சிங்கிள் பேனல், 395 வாட் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேனல் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில். மோட்டார் கண்டினியூ ஓட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ தான் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நம்ம இன்ஸ்டாலேஷனில் இருந்ததுனால இன்றைக்கி தான் சர்வீஸ், ஆயுத பூஜை ஒர்க் போயிட்டுருக்கு. இருந்தாலும் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரித்து எல்லாம் பார்த்ததுனால இந்த இஷ்யூ வந்திருக்கு ஃபுல்லாக. அது கேப் டேமேஜ் ஆகலை அப்படின்னா இன்னுமே ஓடி இருக்கும் மோட்டர் தொந்தரவு இல்லாமல். கேப் டேமேஜ் ஆனதுனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. எல்லாம் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மோட்டர் கேப் எல்லாமே, வாட்டர் சீல்டு, ஆயில் சீல்டு, பேரிங்கு, மதர் போர்டு எல்லாமே மாற்றிட்டோம். இது டேமேஜ் பீசஸ், மாற்றின ஸ்பேரெல்லாம் இதில் இருக்குது. கஸ்டமர்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் கொடுத்து விட்டுருவோம். இது ஏன்னா என்ன மாற்றணும் ஏது மாற்றலன்றது கேட்பாங்க. அதனால் எந்தெந்த கஸ்டமருக்கு என்னென்ன இதுன்றமோ அது இப்போது பார்சலில் அனுப்பி விட்டாலும் ரிட்டன் போட்டு விட்டுருவோம். சில கஸ்டமர் வேண்டாம், அது பார்சலில் திரும்பவும் இருக்கிறதால டேமேஜ் ஆகிடும் வேண்டாம்பாங்க. டெஸ்டிங் ஓட்டி பார்ப்போம் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்ட்டு. சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து அனுப்புகிறவங்க, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம், வேறு யார்கிட்டயாச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சர்வீஸ் வரும், சர்வீஸ் பண்ணி அனுப்புனங்க அப்படின்னா திரும்பவும் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. என்னென்னா அந்த இன்ஸ்டால் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணதான் வயர் பார்த்திங்கன்னா டிசி கேபிளுக்கு போகலாம், ஏசி கேபிளு, ஒரு எம்சி போர் கனெக்டருக்கு போதெல்லாம் சும்மா எம்சி போர் கனெக்டர் பேனல் கதை கட் பண்ணிவிட்டு டேப் பிடிச்சி வச்சுருக்காங்க நிறைய. இங்கேருந்து அனுப்புனதுக்கப்புறம் திரும்ப ப்ராப்ளம் வந்துடுமோ, வீடியோ காலில் பார்க்கும்போது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அது நம்ம சர்வீஸ் பண்ணி அனுப்பியுமே ப்ரோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே ஷார்ட் சர்க்கியூட் லூஸ் கனெக்டாக இருந்தால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் திரும்ப வரும். அது ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. என்ன தான் நம்ம சர்வீஸ் பண்ண அனுப்புனாலும் அங்கே அவங்க பேனல் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எப்படி லைன் கொடுத்துருக்காங்கிறத பொறுத்து தான். ஒரு 2.5 mm கேபிள் இல்லை பார்த்திங்கன்னா 1.5 mm கேபிளில் பார்த்திங்கன்னா பேனல் 2 MCBக்கோ இல்லை MPPT கண்ட்ரோலருக்கோ லைன் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. டிசி கேபிள் ஈஸியாக கிடைக்குது. லோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா 35-36 ஆரம்பித்து 80 வரைக்கும் இருக்குது. தரமான கேபிள் டிசி கேபிள் எம்சி போர் கனெக்டர் பார்த்திங்கன்னா பேரே 35-40 அந்த ரேஞ்சிலேருந்து 60 ரூபா வரைக்கும் வந்துட்டுருக்கு. அதுவும் வாங்கி போட்டு ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டாலரை பிடிச்சி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேரும் வராது. ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணி போட்டாலும் திரும்ப திரும்ப கை வைக்கிற வேலையும் இருக்காது. லூஸ் கண்டக்ட் இருந்தால் ஹீட் ஆகும், ஒயர் வெந்து போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் அடிக்கிறதுலாம், இன்சுலேஷன் டேப்லாம் அதிகமாக, ஏன்னா பேனல் கடையில் எப்பயும் ஹீட்டாக இருக்கும் வெயில் அடிக்கும் போது, அந்த ஹீட்டுக்கு அது உறிஞ்சி வந்துடும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. பேனலானால் எங்கேயுமே டேப்பே யூஸ் பண்ணக்கூடாது. MC4 கனெக்ட் ப்ளஸ் டிசி கேபிள் போட்டு ப்ராப்பரான வயரிங் பண்ணி அது அந்த ஒயர் தொங்கிக்கிட்டு யாராச்சும் பசங்க, சின்ன பசங்க இல்லை யாராச்சும் தெரியாத வரவங்க பிடிச்சி இழுப்பாங்க, ஆடு மாடு கொம்பில் மாட்டினாலும் பிச்சுக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒயர் எங்கேயுமே தொங்கக்கூடாது. ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூ அடிக்கடிக்கு வராது. இந்த மோட்டார் டெஸ்டிங் ஓட்டி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் ஓட்டிட்டு இன்றைக்கி டெலிவரி கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். நேர்லேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. திரும்பவும் நேர்லேயே வந்து வாங்கிட்டு போக சொல்லிவிடுவோம். ஏன்னா நம்ம ஷாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டரு. பார்சல் சர்வீஸில் போட்டால் இப்போ ஆயுத பூஜை சீசன்றதுனால டிலே ஆகும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி ஆயுத பூஜை வர்றதுனால பார்சல் நிறைய போயிட்டுருக்கு. லோடு வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக லோடு பார்சல் போகிறதுனால
டேமேஜஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்மளோட ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது, ஆயுத பூஜை தீபாவளி இந்த பொங்கல் சீசனில் பார்சல் மோஸ்ட்லி அனுப்ப மாட்டோம், எடுக்கவும் மாட்டோம். ஏன்னா கண்டிப்பாக உடைச்சிருவாங்க அங்கே, அந்த அளவுக்கு நெருக்கமாக போகும் பார்சல். இப்போ ஒரு வண்டி வருதுன்னா 100 பார்சல் லோடு ஏற்றுவாங்க, நம்மளோட எந்த கேப்பில் எங்கே அடியில் மாட்டோன்னு சொல்ல முடியாது. அதனால் நேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இனிமே அனுப்புகிற கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கரெக்டான ஒரு உட்டன் பாக்ஸில் வச்சு அனுப்புனாங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியாக வந்துடும். அதையுமே சில இடத்துல டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஓகே, டெஸ்டிங் ஓட்டி பார்த்துட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மோட்டாரில். டெஸ்டிங் இன்றைக்கி நம்ம குட்டையில் ஓட்டலாம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கிறதுனால சும்மா பக்கெட்டில் தண்ணி வச்சு ஓட்டுறோம். பேட்டரி வண்டியில் லைன் கொடுத்தாச்சு. நம்ம கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கீ ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணியாச்சு, மோட்டார் ரன் ஆகுது, நல்லா அருமையாக ஓடுது. ஆர்பிஎம் இருக்கிறதுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. சாவி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணுறேன் சாவியை, மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. மோட்டர் நல்லா ப்ராப்பராக ரன் ஆகுது, ஒன்றும் தொந்தரவு கிடையாது. 5300 ரூபா பில் வந்திருக்கு உங்களுக்கு, ஏன்னா மேலே இருக்கிற மூடி எல்லாம் மாற்றதுனால. சர்வீஸ் சார்ஜ் 500 ரூபா வாங்கியிருக்கோம், நமக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு, 5300 ரூபா டோட்டல். சில பேர் வந்து ரேட் எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க. என்ன ஹைட் அடிக்குது பாருங்கள், ப்ரெஷர் நல்ல அருமையான ப்ரெஷரு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தண்ணி காலி ஆயிடுச்சு.